பெருமானார் அல்லாஹ் அவர்களை ஒழுங்கினார்கள் என்று சொல்லும்போது
பார்க்கக்கூடிய அவசியங்களை பின்னால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய
இதை காரணமாக சரத்தாக தங்களுடைய வாழ்வை மாற்றி நிறுத்தினார். அல்லாமோடு நிறுத்தத்தை ஏற்படுத்துவதற்கான வழியை காட்டவர்களாக அதற்கு செயல்படும் தந்தவர்கள் இந்த இரண்டையும் நினைக்கும் போதுதான் ஒரு முழுமையான இஸ்லாமிய அடுத்து பெரும்பாலான ஒரு ஹதீஸ் சொல்லப்படும் போது நம்முடைய அறிவுக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய இப்படி சொல்லியிருப்பாங்களான்னு கேட்கவில்லை. அது பெரிய அறியாமை மட்டுமல்ல ஆணவமும்
அவருக்கு உதவி செய்வதற்கு முற்பட்டது. தன்னுடைய பணியின் எண்ணிக்கையை அவரை வைத்துக் கொண்டு ஜனத்துக்குள்ளே குறைந்தது. அது வழியாகத்தான் இவர் பாபாவின் உண்மை உருவாக்கிறார். கூடத்தில் கொண்டு பாபாவையும் அம்மாவையும் கீழே இறக்கினார். அதைத்தான் இங்கே ஐயத்தின் முறை கலந்து வெள்ள சொல்கிறார்கள். அவைகளை நாம் பணித்துக் கொண்டிருக்கிறது. அவைகளை நாம் பணித்துக் கொண்டிருக்கிறது. நாம் அவைகளோடு சமாதானமாக வார்த்தையை
கோயிலுக்கு சிறிய பாதி என்று வழங்கினால் பிள்ளை தாக்கியது கொடுத்து கட்டுரை தாக்கியது கொடுத்து கேவலமான பாதி கேவலமான பாதி கேவலமான வேலையை செய்கின்ற பாதி மிகப்பெரிய பாவத்தை செய்கின்ற பாதி அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அது ஒரு உதாரணம். இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய நெருப்பை அவர்களுக்காக மூட்டப்பட்ட நெருப்பை அகழ்த்தப்பட வேண்டும் என்பதை எல்லா வஸ்துக்களும் பேராதம் கொண்டிருந்தன அழைப்பதற்கு முயற்சித்தன அழைக்க வேண்டும் என்று அவ்வளவுகளிலே அவர்களை துவா கேட்டனர். அந்த நேரத்தில் ஒரு தந்து அதை ஊறி பொறுத்தாக்க வேண்டும் என்று நினைத்திருக்குமானால் அதை விட கேவலமான பிராணி இல்லை. அதைத்தான் அனைத்தான் உதாரணமாக இருக்குமானார்கள். நாங்கள் எங்கு அது ஊறி முடிச்சுட்டார். இது ஒரு குறியீடு, அதுதான் அடிப்படை என்பது. அவர்களுடைய நெருப்பிலே உங்களுக்குரிய கேவலமான வேலையை செய்திருக்கிறேன். இப்படி கேவலமான வேலைகளை செய்யக்கூடிய பிராணிகளை அதை எங்கே கண்டாலும் அழைப்பேன். நமக்கு அவர்கள் ஒரு அநீதியை சொன்னார். அவர்களை கொடுத்து ஒரு அநீதி கிடைத்தார். தயவு செய்து அந்த அநீதியை தயவு செய்து பொறுமையான அர்த்தத்தை சொல்லக்கூடியவர்களுடைய எனக்கு உத்தரவு வாங்கக்கூடிய ரொம்ப குட்டியாக கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை நான் வாங்குவேன். சத்தியமாக பெருமானார் சரலாக இருக்கிறார். அவர்களுடைய புனிதமான நாளில் இருந்து ஒரு தரமற்ற வார்த்தையை நிச்சயமாக அல்லாஹ்வை வெளிப்படுத்தவே மாட்டார். முகாணியிலேயே பதிவாக இருந்தாலும் அது தரமற்றதாக இருந்தால் அதை கட்டி விடுவோம் என்று சாதாரணமாக சொல்கிறார். இந்த அழகான சனத்துடனால் சரியாக இருந்தாலும் அதில் எந்த விதமான அப்பொழுது பெற்ற மனிதர்களே என்று சொன்னாலும் இங்கே இவருடைய அறிவுக்கு முக்கியத்துவம் எதுக்கு முக்கியத்துவம் இல்லை அறிவுக்கு முக்கியத்துவம் இல்லை. இதைத்தான் அன்னைக்குரிய அபூஜர்கள் செய்யலாம் என்ன கேட்டு தவறே அதற்கு மூலக்கோயில்களை அமைத்தவர்கள் அவர்களுடைய வழி இருக்கும். அந்த வழிதான் நேர்ந்தான வழி. அந்த வழியை பின்பற்றுவதற்காக உலகத்திலேயும் இன்பமாக வாழ்ந்திருக்கிறது. வருவதற்கு அல்லாஹ்வுடைய அன்பை இருக்கிறது, அவருடைய அமைப்பு போல இருக்கிறது என்பதை உங்களுக்கு நினைவூட்டி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை வாழ்க்கை இருக்கிறார்கள்.